குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தல் விறுவிறுப்பாக நடக்கிறது. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா தலைமையிலான மகாயுதி கூட்டணியே மீண்டும் ஆட்சி அமைக்கும். மகா விகாஸ் அகாடி கூட்டணியால் முட்டுக்கட்டை போடப்பட்ட திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவோம் என முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கூறினார். ये लोकशाही को समृद्ध और मजबूत करने वाला उत्सव है, इसमें सभी ने मिलकर इस उत्सव में सहभागी होना चाहिए, सभी ने वोट करना चाहिए, क्योंकि ये महाराष्ट्र को शक्तिशाली बनाएगा, देश की अर्थव्यवस्था को मजबूत बनाएगा, इसलिए आज का दिन बहुत ही महत्वपूर्ण है। ये मतदान सभी लोग करें और हमारी लोकशाही समृद्ध करें, प्रगल्भ करें, मजबूत करें, और पिछले 5 साल का कारोबार लोगों ने देखा है। மகாராஷ்டிரா நாசிக் நந்தகோன் தொகுதியில் சிவசேனா வேட்பாளர் சுகாஸ் கண்டே சுயேட்சை வேட்பாளர் சமீர் பூஜ்பால் இடையே மோதல் ஏற்பட்டதால் பதற்றம் உருவானது. மகாராஷ்டிராவில் மும்பை விஐபிக்கள் நிறைந்த பகுதி என்பதால் பிரபலங்கள் ஓட்டளிக்க வந்த வாக்குச்சாவடிகள் பரபரப்பாக காணப்பட்டது. ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, அவரது மகன்கள் ஆனந்த் அம்பானி, ஆகாஷ் அம்பானி குடும்பத்துடன் மும்பையில் வாக்களித்தனர். மும்பையில் பலத்த பாதுகாப்புடன் வந்து ஓட்டு போட்டார் நடிகர் சல்மான்கான். ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களை பார்த்து கையசைத்தபடி காரில் புறப்பட்டுச் சென்றார். பாடகர் சங்கர் மகாதேவன், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், கிரிக்கெட் வீரர் சச்சின் மும்பையில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது ஓட்டுகளை செலுத்தினர்.